ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, நல்ல சீஸி பீஸா எப்படி வீட்டிலே செய்யுதுன்னு பார்க்கலாம். தோசை தவா வைத்து எப்படி நம்ம வந்து பீஸா ஈஸியாக இந்த மாதிரி அழகாக சீஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் பீஸா பேஸ் நான் வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ மைதா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மைதாவை நீட் பண்ணிவிட்டு ஒரு பீஸா பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி நம்ம பேஸ் ரெடி பண்ணுறது, இதுக்கு மேலே எப்படி டாப்பிங் பண்ணுறது, எப்படி பேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மைதா 2 கப் எடுத்துக்கிறேன். ஒரு 300 கிராம்ஸ் வரும். ஸோ பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டேபிள் ஸ்பூன், சுகர் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 4 யூஸ் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் தயிர் யூஸ் பண்ணிவிட்டு, நான் ஈஸ்ட் யூஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக. ஸோ தயிர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நீட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் பீஸாவுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிக்சிங்கும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அழகாக நீட் பண்ணணும். நல்லா இழுத்து பரோட்டாக்கு பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சு ஒரு பவுலில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். 1 to 3 ஹவர்ஸ் கூட ரெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 1 ஹவர் ரெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு டாப்பிங் ரெடி பண்ணணும். ஸோ பீஸா டாப்பிங் வந்து நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கேப்சிக்கம், ரெட் கேப்சிக்கம், ஆனியன், டொமேட்டோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஹர்ப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடிமேட் ஹர்ப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரிகானோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அழகாக வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சீஸு நல்லா அழகாக கிரேட் பண்ணிக்கிறேன், மோசிலா சீஸு. ஸோ இந்த மாதிரி டாப்பிங்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ பீஸா சாஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகானோ, ஹர்ப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் ரெடியாக. ஸோ வந்து மாவு நல்லா வந்து ஊறிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து நம்ம வந்து பேஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள், நல்லா அழகாக ஃப்ளஃபியாக மாவு வந்து இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா திரும்பி நீட் பண்ணிக்கலாம். நீட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பீஸா பேஸ்க்கு பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதை அழகாக உருட்டிடலாம். சப்பாத்தி மாதிரி வந்து நம்ம உருட்டணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மாவு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து நார்மல் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரவா கூட யூஸ் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி வந்து பேஸ் வந்து சப்பாத்தி விட கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். தின் பேஸ்னாலும் ஓகே, இல்லைனா கொஞ்சம் திக்காகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் ஹோல்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் சேர்த்துட்டால் தான் வந்து நமக்கு நல்லா உள்ளெல்லாம் வேகும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் சேர்த்துட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து தோசை தவாவை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். தோசை தவா ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய பழைய நான்ஸ்டிக் தவா ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மைதாவையும் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த ரெடி பண்ணி வச்ச பீஸா பேஸை வந்து அதில் வச்சு டாப்பிங் பண்ண போகிறேன். இது டாப்பிங் பண்ணுறதுக்கு பீஸா சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பீஸா சாஸ் வந்து நான் ரெடிமேட் தான் யூஸ் பண்ணுறேன். மோசிலா சீஸையும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் அதில் வச்சுட்டு நம்ம அழகாக வந்து ரெடி பண்ணி இந்த பேனில் வந்து வச்சு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே திரும்பியும் கொஞ்சம் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே நல்லா அந்த ஹர்ப்ஸு எல்லாமே அதில் போட்டுட்டேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண தோசை தவா மேலே இந்த பேனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீஸா பேஸில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் இல்லைனா பட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சோம்னா நல்லா க்ரஸ்ட் வந்து நல்லா உப்பி நல்லா அழகாக வரும். ஸோ அதே மாதிரி நல்லா வெந்திருக்கும். ஸோ இது மாதிரி இப்போ க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணோம்னா நல்லா அழகான பீஸா ரெடி ஆகிடும். பாருங்கள், பேக் ஆகிட்டுருக்கு சூப்பராக. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், லோ ஃப்ளேம் தேவையில்லை. 10 மினிட்ஸ்லேயே நல்லா ஃபாஸ்ட்டாக பேக் ஆகிடும். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக ஒட்டாமல் வந்து இந்த பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அழகாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அழகாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எம்மியான சீஸீஸ் பீஸா ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பேஸ், நல்லா க்ரஸ்ட்டு நல்லா இருக்குது.
ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸாவும் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து 15 மினிட்ஸ்லேயே நான் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ வந்து பேக் ஆகிடுச்சு, பட் வந்து கலர் வந்து க்ரஸ்ட் வந்து கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிருக்கு, அப்படி சீஸியாக இருக்குது. சில பேருக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா அழகாக ப்ளஃப் ஒயிட் கலரில் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.